விண்ணசஸ் இது விண்ணசஸ் காங்கேயம் முத்துவின் விண்ணசஸ் காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் விண்ணசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. கூதம் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற படம் பாலாஜி மாதவனோட டைரக்ஷன்ல சிபி, பவ்யா, ராதா ரவி, பாலாஜி சக்திவேல், ஜெய் ஆதித்யா, ஜெகன், வின்சென்ட், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிற இடி மின்னல் காதல். இந்த படத்தை பத்தி தான் ரிவ்யூவா பார்க்க போறோம். படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட தான் அந்த படத்தை வந்து பாக்குறதுக்கு உள்ள உட்காந்துருந்தோம். அதாவது ஒரே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து மூணு பேருடைய லைஃபை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுது, எந்த புள்ளியில வந்து அது கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தின் மூலமா கன்வே பண்ணி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இடியா வரக்கூடிய வில்லன் மின்னல் மாதிரி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து மாட்டக்கூடிய ஒரு நபர், அவருடைய பின்புலம் என்ன, அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் வந்து காதல் பறவைகளாக இருக்கக்கூடிய சிபி அண்டு பவ்யா இவங்களுடைய லைஃப், ஸோ இந்த மூணுமே ஒரே ஒரு புள்ளியில் வந்து சந்திச்சு லைஃப் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய ரொம்ப ஆச்சரியமான விஷயமா என்ன நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப நான்லீனியராக வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த படம் மட்டும் இல்லை, யூஸ்வலாக இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் தமிழ் சினிமா எல்லாமே வந்து ஒரு கதையை நேரடியாக சொல்லாமல் நான்லீனியரில் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க ஃபைனலாக அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்துடுது. இதையே இங்கே வந்து தேவையில்லாமல் சொல்கிறாங்க, இதையே அங்கே போய் இது பண்ணி காட்டுறாங்க. ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மன உளைச்சல் அப்புறம் பிரச்சனை, அவங்கவுங்களுக்கு எவ்வளோ உட்காந்து பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஏன் ரிவ்யூவை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி உள்ள 1000 பிரச்சனையில் வச்சுக்கிட்டு தான் படம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உள்ளே வர்றாங்க. அங்கே வந்துட்டு வந்து நம்மளுடைய எல்லா விதமான திறமையும் வந்து வெளியில் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் வந்து சமீபத்திய படங்கள் அமைஞ்சிருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து நான் லீனியனில் கதை சொன்ன விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிபி, பவ்யா, ராதா ரவி, அதுக்கப்புறம் வந்து பாலாஜி சக்திவேல், ஜெகன், அப்புறம் சின்ன பையன் ஜெய் ஆதித்யா, அப்புறம் வில்லனாக வரக்கூடிய கைல் வின்சென்ட், இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப நீச்சாக பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த வின்சென்ட்டுக்கு தான் வந்து சாம் சிஎஸ் வந்து தர 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 தரதா அப்படின்னு சொல்லிட்டு வாசி வாசின்னு வாசிட்டாரு. எப்படி சொல்றது, இதுக்கு மேலே வந்து வாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அங்கங்கே தெரிஞ்சது. ஒரு பக்கம் வந்து அந்த பின்னணி இசை பிளஸ்ஸாக அமைஞ்சாலும் இன்னொரு பக்கம் வந்து அதுவே வந்து லைட்டாக வந்து இறைச்சலாகவும் இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி ஒரு கதையை வந்து கன்வே பண்ணுறதுக்கான முயற்சியில் இந்த இயக்குனர் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதை இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் பெட்டராகவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இடி மின்னல் காதல் இன்னும் மனசை வந்து ஈர்த்திருக்கும். இதில் நடித்த கதாபாத்திரங்கள் யாஸ்மின் பொன்னப்பா அவங்கள பற்றியும் வந்து சொல்லணும். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து தமிழ் சினிமாவில் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆரண்ய காண்டம்ல நம்ம பார்த்த யாஸ்மின் பொன்னப்பாவை கிட்டத்தட்ட ஒரு 10 கேப்புக்கு பிறகு இந்த படத்தில் வந்து பார்த்துருக்கோம். அவங்களுக்கு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி வந்து தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய தி பெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியோடைய நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஓப்பனிங் சீனில் வந்து ரொம்ப பயந்தாங்குழியாக இருந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருந்து அவருக்கு வந்து ஹீரோயிசம் தெரியும், எல்லாமே தெரியும், நான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நிறைய இடங்களில் காமிச்சிருந்தாங்கல்ல. ஸோ அந்த ஒரு மேஜிக்கும் வந்து நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது, சில இடங்களில் ஓவர் டூவாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிபியன் பவ்யா இவங்களுடைய லவ் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரமாட்டிக்காகவே வந்து இது பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட வந்து பார்க்குறப்ப ஏதோ வந்து ஸ்க்ரீனில் வந்து லவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கங்கே எனக்கு தெரிஞ்சது. ஸோ பாலாஜி சக்திவேல் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ரித்தேஷ் ஜெயின் அப்படிங்கிற ஒரு சேட் கேரக்டரை நடிச்சிருந்தவர் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். பொதுவாகவே சேட் அப்படின்னாலே வந்து பயங்கர பணக்காரனா நம்ம எல்லாருமே வந்து வட்டிக்கு விடுற மாதிரி அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சேட்டை வந்து இந்த படத்தில் தான் வந்து நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தது. பட் நிறைய இடங்களில் செயற்கைத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருந்தது, அதை தவிர்க்கவே முடியலை அப்படிங்கிறதா சொல்லணும். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப நீட்டான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. பட் பெட்டர் எக்ஸிக்யூஷன், இன்னும் வந்து திரைக்கதைகள் கவனம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிற பட்சத்தில் இடி மின்னல் காதல் இன்னும் கவனத்தை ஈர்த்திருக்கும். தினம் தினம் சொல்லும் மகிழ்ந்து
காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபின்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825 806 806.